ஹாய், வெல்கம் டு விஜய் டைம்ஸ். நம்ம விஜய் டிவி வந்துட்டு சீரியலுக்குனே ஒரு தனித்துவமான இடம் பிடிச்சிருக்குன்னே சொல்லாங்க. நம்ம விஜய் டிவியில் இருக்க சீரியல்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம அழுகிறோம், சிரிக்கிறோம், பிரமிக்கிறோம், எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணுறோம். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களை வந்துட்டு நடந்த விஷயங்களை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதுதான் எங்களுக்கே தெரியுமே அப்படின்னு நீங்கள் என்ன கேட்குறீங்க, அது எனக்கு தெரியுது. ஆனால் தொடரும் போட்டு நடக்க போகிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறதுக்காக தான் இந்த விஜய் டைம்ஸ். ஒருவேளை நீங்க ஐபிஎஸ் போலீஸ் ஆபீசர் ஆயிட்டீங்கன்னா இந்த மாதிரி நேரத்துல உங்க ஹஸ்பண்ட் ஒரு ஸ்வீட் கடைக்காரரா இருந்தா உங்களுக்கு அசிங்கமா இருக்காது? இந்த மாதிரி ஒரு நிலைமையில உங்க ஹஸ்பண்ட் அந்த ஸ்வீட் கடை வேலையை விட்டுறது நல்லதுதானே? தேங்க்யூ சார். என்ன கேள்வி கரெக்டா பதில் சொன்னீங்களா? உங்களுக்கு என்னோட பதில் சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்னு நினைக்கிறேன். அவரை விட்டு விலகு, முறுக்கிக்கோ, அவர்கிட்ட இருந்து ஒதுங்கிப்போ, வெறுக்கிற மாதிரியே பாரு. இந்த காலத்துல ஆம்பளைங்களும் சமைக்கிறாங்க. ஏன் சமையல் செஞ்சு பொண்டாட்டிக்கு பரிமாற புருஷங்களும் இருக்காங்க. ஆனா இன்னைக்கும் கம்பீரமா டைனிங் டேபிள் உட்காந்துக்கிறது பொம்பளைங்க தான் சகலமும் பரிமாறணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பழைய பஞ்சாங்கத்தோட இருக்கிறவங்களும் இருக்காங்க. இவங்கெல்லாம் எப்பதான் திருந்துவாங்களோ? ஆம்பளைங்க தான் ஒசி, பொம்பளைங்கள மட்டும் நினைக்கிற ஆணாதிக்கம் பிடிச்சவங்க இன்னும் இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்பதான் திருந்துவாங்களோ? திவ்யா, மாமா மனசுல நான் இல்ல, அதனால இந்த உலகத்தை விட்டே போயிடுறேக்கா. திவ்யா, 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 நான் யார் மாதிரி இருக்கேன் சொல்லுங்கப்பா. ரெண்டு பேரும் சேர்ந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. உன்னால என் குடும்பமே செதறி போச்சு. சொல்லுடி, பூஜா யாரோட பொண்ணு? சொல்லு, பூஜா யாரோட பொண்ணு? I'm going to kill you, Vandana. I'm going to kill you. I'm going to kill you. அக்கா தூக்கிட்டு போன இந்த ஊர்ல நான் சுத்திட்டு இருக்கேன். போய் அவன் மீசல ஒத்த முடிய புடுங்க முடியல. ஒட்ட பையல. சீதா, சீதா, என்னாச்சு? ஒன்னே, எந்திரிக்காத, எந்திரிக்காத, உட்காரு. என்னாச்சுன்னு கேக்குறேன். லீசா தலை சுத்துற மாதிரி இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை பத்தியா? இல்ல த, அப்படிலாம் இல்ல. இத பாரு, ஒரு காஃபி சாப்பிட்டா சரியா போயிடும். பிரியா எங்க காணோம்? பிரியா, பிரியா, gift for you. gift மாதிரி இருக்கு. என்னோட gift வாங்கிட்டு போயிருக்காங்கல, அவங்களோட அட்ரஸ் கொடுங்க. ஏ, நீ சொன்னலடி gift பார்ட்டி. ஆமா, அவர் வந்திருக்காருடி. வனிதா, I love you. உடம்பு நெருப்பா குதிக்குது. என்னால முடியும், நான் ஓட்டுறேன். ஏய், என்னையாச்சு? ஐயா, உடம்பு நெருப்பா கொதிக்குதுங்க. கீழே இறங்கணும்னா மயக்கம் ஆயிட்டா. அப்படி ஐயா, வாங்கய்யா, வாங்க. என்னையாச்சு? அடடா, ஏய், யாருப்பா இங்க? ஏய், யாராவது உதவிக்கு வாங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் ஓட்டுறேன். இல்ல இல்ல, நீ அப்புறமா ஓட்டல. நினைச்சு
நீயும் ராஜி சேர்ந்து வந்தப்போ நான் உன்ன மாதிரி கேவலமா நடந்தா நீ சும்மா இருந்திருப்பியா? கமல் வேணா ராஜி போயிரு. எந்த பிரச்சனைக்கும் நான் தான் காரணம், என்ன மன்னிச்சிருங்க.